ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா கோதுமை பணியாரம். எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கோதுமை, முக்கால் கப்பு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கேன். இந்த கோதுமையை நைட்டே ஊற வச்சு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து கிரைண்டரில் கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ கிரைண்டர் போடுறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மையா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுங்க. அப்போ தான் நம்ம வெல்லம் போடும்போது கரெக்டாக வரும். பாருங்க அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுதான் இப்போ கோதுமையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக தான் இது பண்ணுறோம். அது கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சும்மா லைட்டாக கரையிற வரைக்கும் தான் ஸ்டவ்வில் வச்சுட்டு இது கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மாவோட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா பணியார பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் தூள் விட்டுக்கணும். தூள் விட்டு பாகு வந்து வெல்லம் வந்து நல்ல வெல்லமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பாகு வெல்லம்னு கிடைக்கும், அதை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதாரணமாக ஒயிட் கலரில் வருது வெல்லம், அதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த வெல்லம் வாங்காதீங்க, நல்லதில்லை. பாகு வெள்ளத்தில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் கருப்பட்டியில் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஊர் சைட்லலாம் கருப்பட்டியில் தான் பண்ணுவாங்க. கருப்பட்டி இங்கே கிடைக்கலங்கிறதால வெள்ளத்தில் நாங்கள் செஞ்சுருக்கேன். வெள்ளத்துலேயும் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆப்பஸ் சோடாப்பு, இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போடுங்க, போடாமல் இருந்தால் கூட நல்லா தான் வரும். இது கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக நான் இன்றைக்கி லைட்டாக போடுறேன், ரொம்ப லைட்டாக போடுறேன். பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுதான் இந்த அளவுக்கு தான் பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இப்படி போட்டால் கீழே இப்படி விழணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடுறேன். இப்போ நீங்கள் பணியார சட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதாரண இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டாது நல்லாவே வரும். நான் இன்றைக்கி இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா எங்ககிட்ட பணியார சட்டி இல்லை. இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரேன், மாற்றி திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு, இந்த டைமில் எடுத்துடலாம். வாவ், Thank you.
கையை வச்சு ஏன் போட்டேன்னா ஷேப் கிடைக்கும் தான். நீங்கள் கையை வச்சு போடலாம், இல்லைன்னா கரண்டி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். கடைசி பேட்ச் இப்போ எடுத்துடலாம். நீங்கள் சாதாரண கோதுமை மாவில் கூட செய்யலாம், நல்லாதான் இருக்கும். சரி, இது ஹெல்தாக இருக்கும் இருந்தால் ஆட்டி பண்ணுறோம். இப்பெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நீங்களும் சாப்பிடுங்க, பசங்களும் கொடுக்குங்க, கொடுங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.